ஒன்று எளிதாகவே செய்ய முடிங்கிற நான் ஏன் கஷ்டப்பட்டு செய்யணும் அண்ட் சம்திங் இஸ் வெரி ஈஸி டு டூ தட் ஒயினு அவன் நான் அதுக்கு மெனக்கிடணும் நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு அந்த அந்தந்த இப்போ இப்போ எல்லாருமே ஒரு ஆர்டிஃபிஷியல் பெயின் நிறைய தேவைப்படுது இப்போல்லாம் நீங்கள் கவனிக்கிறீங்களா ஏன்னா நிஜ வாழ்க்கையில் பெயின் இல்லை ஒரு இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் நடந்து போய் யாரும் பெருசாக பள்ளிக்கூடத்துக்குலாம் போய் இப்போலாம் படிக்கல கூடுதல் சுமைகள் வேணா இருக்கலாம் நிறைய படிக்கலாம் ஒருவேளை சிலபஸ் கஷ்டமாக இருக்க இருக்கலாம் நாலு டியூஷன்லாம் போலாம் ஆனால் வசதி வாய்ப்புகளோ ஒன்று கிடைக்காமலோ இருக்கிறதுக்கான நிஜ பெயின்லாம் இல்லை அதனால் நம்ம ஆர்டிஃபிஷியல் பெயினுக்கு அதிகமாக பார்க்குறோம் நீங்கள் கவனிக்கல நம்ம வளரணும்னா நம்மளை நாலு பேர் அவமானப்படுத்தணும் நாலு பேர் காரி துப்பணும் அன்றைக்கி என்னை நீங்கள் அசிங்கப்படுத்துங்களா உங்கள் முன்னால் நான் வளர்ந்து காட்டல அப்படின்னு ஏதாவது ஒரு டயலாக் நம்ம பேச வேண்டியிருக்கு அதனால் எல்லா வெற்றி கதைகளை பற்றி பேசுகிறப்ப அவமானங்களை பற்றியே அதிகம் பேசுகிறோம் அல்லது அவமானங்களை பற்றி அதிகம் பேசுகிற போது என்னை நிறைய பேர் நிராகரித்தார்கள் என்று பேசுகிறப்ப நமக்கு ஒரு மோட்டிவேஷன் பிச்சுக்கிட்டு வருது நம்ம தாய்மாமா ஒருத்தர் நம்மளை கழுவி கழுவி ஊற்றினாரில்ல அந்த ஆளுக்கு பதில் சொல்கிறதுக்காகவே நம்ம படிக்க ட்ரை பண்ணுறோம் அந்தால் நிம்மதியாக இருப்பான் நம்ம வேலை அது இல்லை அப்போ நிஜ வாழ்க்கையில் பெயின் குறைவாக இருக்கிறனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஆர்டிஃபிஷியல் பெயின் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுங்க எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்க தான் செய்யுது எதுவுமே வேலை இல்லாமல் எல்லாருமே பின்னாடிச்சின்னா தர் இஸ் மோர் ஆஃப் அன் எக்ஸ்போஷர் எல்லாரும் சக்ஸஸோட அவுட்புட்டை தான் பார்க்குறீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று கூட ஒருத்தர் நான் சந்திச்ச ஒரு இன்டர்வியூல பார்த்தப்ப ஒரு கோட் சூட்லாம் போட்டு உட்காந்துருந்தார் அப்போ நான் கேட்டால் இன்றைக்கி உங்களை பார்க்குறவங்க கோட் சூட் போட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்கன்னு தெரியும் ஆனால் இந்த இடத்துக்கு வந்து ஒரு கோட் சூட் போட்டு உட்காருதுக்கு எவ்வளோ சிரமம் இருந்துச்சுக்கிற வாழ்க்கை யாருக்கும் பெருசாக தெரியுமா அப்படிங்கிறது தெரியல ஆக்சுவலாக அவங்களாம் கோல் இல்லாமல் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதுல தே ட்ரை டு பி த பெஸ்ட் அவங்களுக்கு டைரக்ஷனில் வெல் டைரக்ட் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு வார்த்தை உண்டு சரியான திசையில் செலுத்தப்படுகிற அறிவு அப்படின்னு இல்லைங்க இன்டெலிஜென்ஸ் எல்லாருக்குமே இருக்குது இல்லையா ஆக்சுவலாக சொல்கிறோம் அந்த தான் நல்லா படிச்சாங்க அப்படிலாம் கிடையாது இப்போ தான் பசங்க நல்லா படிக்கிறாங்க இப்போ ஒரு பையன் கொண்டு ஒரு ஒரு ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு வந்து டியூஷன் எடுக்கிறதெல்லாம் இன்றைக்கி சாதாரண விஷயம்லாம் இல்லை அப்பாக்கெல்லாம் இப்போ சர்வசாரமாக சொல்லி கொடுத்தாங்க இப்போலாம் என் பொண்ணை புக்கு எடுத்துகிட்டு வந்தானாவ நான் தெரிவிச்சிருவேன் எனக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குதுன்னு ஏதாவது சொல்லியானது ஒன்று கூட நமக்கு தெரியல பட் உங்கள் நாலேஜை சரியான திசையில் தான் நீங்கள் செலுத்துகிறீர்களா என்பதை இப்போ இருக்கக்கூடிய அறிவு எனக்கு என்ன தெரியும்னு தெரிஞ்சிருக்குது அதை எந்த பாதையில் நான் செலுத்தணுங்கிற அறிவு தான் அப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கப்போகக்கூடிய குழப்பங்கள் தான் அது பட் சம் ஆஃப் த செக்மெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படி இருக்கிறாங்க இப்போ என்னென்னு கேட்டால் அதை நான் சொல்லலை படிச்சுக்கிட்டே இருக்க ட்ரை பண்ணுறது அடுத்து அடுத்து ஏன்னா வேலைங்கிறது அதாவது ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட சிஸ்டத்துக்குள்ளே உடன்படுறதுல நிறைய பேருக்கு கஷ்டம் இருக்குது ஒரு ஒழுங்கமைப்பட்ட கட்டமைப்புக்குள்ளே வாழ்வதற்கு மீறி இருப்பது தான் சுதந்திரம்னு நான் நினைக்கிறோம் ஆக்சுவலாக அப்படி கிடையாது எங்கே போனாலும் ஒரு சிஸ்டம் இருக்கும் வீடுனால் அதுக்கு ஒரு சிஸ்டம் உண்டு வாசலில் செருப்ப கல்லட்டணும் சாப்பிட்றதுக்கு மேலே கை கழுவணும் சாப்பிட்ட தட்டை எடுத்து வைக்கணும் அல்லது கழுவி வைக்கணும் ட்ரெஸ்ஸை வந்து இங்கே தான் போடணும் துவைக்கிறதும் இப்படி தான் பண்ணணும்னு ஒரு ஒழுங்கு இருக்குது பள்ளிக்கூடம்னா ஒரு ஒழுங்கு இருக்குது சமூகம்னா ஒரு ஒழுங்கு இருக்குது ரோட்டில் என்ன இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஒழுங்கு இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோம்னா எல்லா ஒழுங்குகளையும் மீறுவதற்கு பேர் சுதந்திரம்னு நினைக்கிறோம் அது நம்மளை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு அலுவலக அதனால தான் நிறைய பேர் இந்த வார்த்தை அந்த ஷோலையுமே சொன்னாங்க ஒருத்தனுக்கு கீழே வேலை பார்க்க நான் தயாரில்லை இது என்ன தப்பு இருக்கு ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்குறது அவரும் அப்படி தான் இருந்திருப்பார் அவர் பதவி பெற்று ஒரு மேலே இடத்துக்கு போயிருப்பார் அப்போ வந்து ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்குறங்கிறது மலினமானதாகவோ அல்லது ஒரு அமைப்புக்கு கீழே ஒரு ஒழுங்குக்கு கீழே கட்டமைக்கப்பட்ட விதிகளுக்கு கீழே பணிந்து போகிறதோ அல்லது ஏற்றுக்கொள்வதோ அவமானதமானதாகவோலாம் கொஞ்சம் காலமாக அப்படி ஒரு அப்படி ஒரு கேம்பெயின் நடக்குது அது இந்த மாதிரி தோணவிக்குது நான் யாருக்கும் கீழே இருக்க மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் இருக்கலாம் முடியாது அப்படி தேவையும் கிடையாது நீங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு சொல்வதை கேட்கல எந்த தப்பும் கிடையாது ஒரு வாத்தியார் சொல்கிறத கேளுங்க அம்மா சொல்கிறது கேளுங்க அப்பா சொல்கிறது கேளுங்க யார் சொல்கிறதையும் கேட்காத ஒருத்தர் சொல்கிறத எப்படி உலகம் கேட்கும் வென் யூ கைஸ் ஆர் ரெடி டு லிசன் பீப்புள் வில் லிசன் டு யூ ஸோ இந்த குழப்பம் இருக்கிறதுனால தான் வந்து தொடர்ச்சியா யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் இல்லாத ஒரு வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்றேன் ஒரு மனப்போகு கொஞ்சம் பேர் தெரு அந்த ஷோல வந்த அந்த பேசின சில பேருமே அது அந்த எண்ணிக்கை ரொம்ப அதிகம் இல்லைன்னு நான் நம்புறேன் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்